ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எம்டி சமையல். இன்றைக்கி ஜூசியான பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஸ்லைஸ் சீஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் பொட்டேட்டோ ஸ்டூஸ் எடுத்திருக்கேன், பிரெட் கிரப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 பொட்டேட்டோஸையும் நீங்கள் வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள். கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும். அதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, சீரகத்தூள், பெப்பர், அப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கடையில் வந்து சீஸுன்னு கேட்டு பாருங்கள், அது மொசரலா சீஸ், நிறைய சீஸ் இருக்குது. நான் வந்து ஸ்லைஸ் சீஸ் தான் எடுத்திருக்கேன், அதில் 4 சீஸ். அந்த சீஸை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதோட வந்து உப்பு, கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் வந்து குமின் பவுடர் நல்லா சேர்த்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா உங்கள் கை கொண்ட பலத்துக்கு நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. அது வந்து உங்கள் நீங்கள் எத்தனை உருண்டை உருட்ட போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய சீஸ் பால்ஸும் இருக்கணும். ஏன்னா அதை ஸ்டஃப் பண்ணி உள்ளே வைக்கணும், அதனால் அந்த கணக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீஸ் பால்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து ரெடி பண்ண போகிறது என்னென்னா, கார்ன்ஃப்ளவர். அந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சோண்டு 2 டீஸ்பூன் இல்லைன்னா அந்த பவுலில் எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த பொட்டேட்டோ பால்ஸை வந்து அதுக்குள்ளே டிப் பண்ணி எடுக்கணும், அந்த அளவுக்கு அதனுடைய கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஓகேவா? இப்போ அதை வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே நமக்கு பொட்டேட்டோ அந்த மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம், சீஸ் பால்ஸும் ரெடி பண்ணிட்டோம், கார்ன்ஃப்ளவர் அதுவும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த பொட்டேட்டோ மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா உருட்டி நடுவில் வந்து சென்டரில் நல்லா குழி பண்ணி நம்ம உருட்டி வச்சுருக்க சீஸ் பாலை அதோட ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம உருண்டையெல்லாம் பிடிப்போம் இல்லையா, பிள்ளையார் சதுர்த்திக்கு அந்த மாதிரி நம்ம வந்து கொல்கட்டை பிடிக்கிற மாதிரி உள்ளே வந்து சீஸ் வெள்ள வராத அளவுக்கு நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டி எடுத்து தனியாக எத்தனை உருண்டை வேணுமோ அதேமாரி ஒன்று ஒன்றத்தையும் சீஸை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி அழகாக உருண்டையாக உருட்டிக்கோங்க, கொல்கட்டை மாதிரி ஊட்டி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய கார்ன்ஃப்ளவரில் வந்து இந்த நீங்கள் உருட்டி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ பால்ஸை வந்து நீங்கள் அதில் வந்து டிப் பண்ணணும். டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிரெட் கிரப்ஸில் ஒரு தடவை டிப் பண்ணுங்கள். மறுபடியும் நீங்கள் வந்து டபுள் கோட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து அந்த இதில் வந்து மாவு ஒட்டும். ஸோ மறுபடியும் நீங்கள் கார்ன்ஃப்ளவரில் இன்னொரு தடவை அதை டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரப்ஸில் இன்னொரு தடவை அதை டிப் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு டபுள் கோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணுங்கள். நீங்கள் வந்து பால்ஸை, பொட்டேட்டோ பால்ஸை வந்து அதில் போட்டதுமே அது பொறிச்சு மேலே வரணும், அந்தளவுக்கு உங்களுடைய எண்ணெய் வந்து ரெடியாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெயும் ரெடியாக இருக்குது, நம்ம பால்ஸ் அதில் போட்டு எடுத்துடலாம். நல்லா கேட்டுக்கோங்க, சிம்மிலே வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஹையில் வச்சிட்டிங்கன்னா உள்ளே வெளியில் வந்து நல்லா வெந்திருக்கும், உள்ளுக்குள்ளே வெந்திருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ வந்து அந்த எண்ணெயோட பதம் வந்து ஒரு கரெக்டான மிதமான சூட்டில் இருக்கணும். இப்போ பால்ஸ் போட்டு நம்ம வெளியில் எடுத்துட்டோம், சூப்பரான இனிமையான பால்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்குங்கிறதுனால இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஒரு பழமொழி பார்த்துடலாம். என்ன பழமொழினா, என்ன பழமொழி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமை அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அதாவது கல்லாமை, இயலாமை, முயலாமை அப்படிங்கிற இந்த 3 ஆமைகளை தான் அவங்க ஆமைன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரியான 3 ஆமைகள், அதாவது கல்லாமை, படிக்க வேண்டிய வயசில் நீங்கள் படிக்காமல் இருந்துட்டீங்கன்னா அந்த அப்படி, அதாவது கல்லாமை அப்படிங்கிறதையும், இயலாமை அப்படிங்கிறது வந்து நீ படிக்க வேண்டிய வயசில் படிக்காமல் ஏதோ ஒரு முடிய ஒரு ஒரு ஏழு கழுத வயதான காலத்தில் போய் நீ முட்டி மோதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ உனக்கு அது தலை உன்னோட இதுக்கு ஏற்றிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான இயலாமை, உன்னால் செய்ய முடியாத காரியமாக அது மாறிடும், அதை தான் இயலாமைன்னு சொல்கிறாங்க. முயலாமை, நீ படிக்கணும்னு முயற்சியும் பண்ணலை, ஸோ அதனால உனக்கு அந்த மாதிரியான வேலைகளும் கிடைக்காது, நீ அந்த வேலைக்கு ட்ரை பண்ணவும் முடியாது, அதை தான் சொல்கிறாங்க. கல்லாமை, இயலாமை, முயலாமை, இந்த 3 ஆமைகளும் உன்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான இந்த இதை தான் இந்த ஆமைன்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து ஒருத்தவங்க வீட்டில் இருந்ததுன்னா அந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய திரைப்படங்களில், நிறைய பட்டிமன்றங்களில் இதை சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இனிமே ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படிங்கிறது கல்லாமை, இயலாமை, முயலாமை, அதுதான்.
அதுதான் இந்த இடத்துல மீன் பண்ணியிருக்காங்க. இந்த மூணு ஆமைகளும் ஒரு வீட்டில் போய் புகுந்ததுன்னா அந்த வீடு விளங்காது, இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு பழமொழி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இன்னொரு சேனலில் இன்னொரு பழமொழியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.